ஹலோ, இன்றைக்கும் நான் கிறிஸ்டல் கிணக்குக்கு வந்திருக்கிறேன். பம்பலப்பேட்டியில் இருக்க கிறிஸ்டல் கிணக்குக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வந்து முகத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக இல்லை. பொதுவாக எங்களுடைய உடம்பில் வந்து சில நேரம் ஹோமோன் சேஞ்சஸ்னால இல்லைனா பரம்பரையில் வந்து மறுக்கல், அதாவது வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து மேலில் வரும். அதாவது கழுத்து பகுதியில், நெஞ்சு பகுதியில், வயிற்று பகுதியில், அக்குள்ள வரக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கழுத்து பகுதியில் வந்து நிறைய மறுக்கள் வந்து ஆரம்பமாகிருக்குது, சின்ன சின்ன சின்னதாக. ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்குது இந்த மறுக்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக. இப்போ தான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முதல்ல ஒரு க்ரீம் பூசியிருக்காங்க, உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ என்னுடைய கழுத்தில் இருக்க மறுக்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீமை பூசி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வர வாட்ஸ் அல்லனா மறுக்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது, மறுக்களை வந்து சுடுறாங்க. இப்போ அந்த ஆல்ரெடி சுட்ட இடங்கள் தான் அந்த மாதிரி ரெட் கலருக்கு மாறி இருக்குது. பயப்படாதீங்க, எந்த விதமான வலியோ வேதனையோ இதில் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே இப்போ ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப சின்ன சின்ன மறுக்கள் தான் இருக்குது கழுத்தை சுற்றி. அதை தான் இப்போ சுடுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனா நீங்கள் கட்டாயம் கிறிஸ்டல் கிளினிக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். மறுக்கள் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான அளவுகளில், ஒவ்வொரு விதமான நிறங்களில் உடம்பில் பல பகுதிகளில் காணப்படும். உங்களுக்கு மறுக்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக கிறிஸ்டலுக்கு வாங்க, அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்கள்.